நாம் விசுவாசத்தை குறித்து சில வேத பகுதிகளை நம்ம தியானிக்கலாமே. விசுவாசம் என்பது என்ன? சிம்பிளா சொன்னா, வாட் இஸ் ஃபெய்த்? நாங்க எல்லாம் பிலீவர்ஸ், வி ஹேவ் த ஃபெய்த் சொல்றோம். கிறிஸ்துவின் ஒரு சரீரமாக அவரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் வாட் இஸ் த டிபிக்கல் மீனிங் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? வேதத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எபிரேயர் 11:1 நம்ம படிச்சோம்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா இருக்கிறது. This is the biblical meaning given for faith. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து ஆண்டவர் படைச்சான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் யாரும் இதை கண்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ விசுவாசம், யூ ஹேவ் டு ஃபெய்த் வித் யர் ஃபுல் ஹார்ட். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். இவன் இந்த மனுஷனிடத்துல எந்த அளவுல விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விசுவாசத்தை எண்ணப்படுகிற தேவன். 3 பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றுகிறபடிகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த மனுஷன் வந்து நான் காண்கிறத வச்சுதான் நான் நம்புவேன் சொல்லிட்டு, ஹீஸ் மோர் சயின்டிஃபிக்கா பார்க்கணும், இல்லை மெட்டீரியலிஸ்டிக் வியூவா பார்க்கணும், ஆட்டம்ல இருந்து ஒரு உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள், தியாலஜிஸ் நிறைய அவங்க ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் இஸ் த பிலீஃப் யூ ஹாவ் இன் கிரைஸ்ட். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. நம்ம அநேக காரியங்கள் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோலியத் தாவீதை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த உலகப்புறமா அந்த காரியத்தை யாராவது பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கோலியத் நிக்கிறதுன்னு தாவீது நிக்கும் போது, there is no way worldly anyone will believe that David will defeat Goliath. இது காணப்படாதவைகளின் நிச்சயம், இது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த காரியம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க கூட முடியாது. அதே மாதிரி நம்ம நோவா பார்க்கும்போது, நோவா பில்டிங் தான் இருக்கு, அந்த ஃபுல்லாக கட்டும் போதும் யாராலும் பரியாசம் பண்ணி அவரை சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விசுவாசத்தோடு அது செய்யும்போது nobody believed that it happened. அதே மாதிரி ஜோஷுவா பார்க்கும்போது, எரிக கோட்டை அவருக்கு சுற்றி வரும்போது உடைந்து விழுந்தது. ஸோ நோபடி நோஸ் த வேஸ் ஆஃப் காட். ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்தி கொண்டு போற போறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இஸ் குட் ஆல் த டைம். ஒவ்வொரு வழியிலும் ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு போறான்னு சொல்லிட்டு, ஹீஸ் த பிகினிங் அண்ட் த எண்ட். ஆண்டவர் முதல்ல இருந்து கடைசி வரையும் சகலத்தையும் நம்முடைய கரங்களை வச்சிருக்கார் ஆண்டவர். நம்முடைய விசுவாசம், நம்மளுடைய ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் வரும்போது, தட் வில் ஸ்ட்ரென்தன் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசம் பலப்படணும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் இஸ் பாசிங் த்ரூ அவர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லும்போது, எனக்கு வந்து சரீரம் பலவீனப்பட்டு நான் மருத்துவமனையில் கிடக்கும்போது, வி கோ டு த வேர்ல்ட் அண்ட் டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த சர்ஜரி பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு கோமா வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகம் என்ன கை விட்டுருச்சு. இட் இஸ் இம்பாசிபிள் இன் த ஐஸ் ஆஃப் த வேர்ல்ட். அநேக திருஷ்டிமொழி நம்ம பார்த்துருப்போம், அவங்களுக்கு வந்து உலகம் வந்து கைவிட்டு டாக்டர் பண்ண முடியாது, கேன்சர்னு சொல்லிட்டு நிறைய நோய்கள் பாடுகள் மத்தியில் இருக்கும்போது, காட் இஸ் டூயிங் எவ்ரி திங் வேர் தர் இஸ் ஃபெய்த். ஆண்டவர் விசுவாசத்தை கண்டு அங்கே அதிசயங்களை செய்கிற தெய்வன் அவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் ஆண்டவர் வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது, வேர் ஆர் வி நவ், வேர் வி வேர் இஸ் காட்ஸ் ஹேண்ட். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நம்மளை வழிநடத்தி வருகிறார். நம்முடைய வேலை காரியங்களிலும் சரி, அநேக காரியங்களையும் நான் யோசித்து பார்க்கும்போது, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம யோசிக்கும் போது, ஆண்டவர் நம்மளை நடத்தின வழி யாருக்குமே அறிய முடியாத வழி, வனாந்திரத்திலே வழியை காட்டுகிற தேவன் அவர். என்னோட வேலையில விசேஷமா, என்னோட ஒர்க் சொல்லணும்னா, ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள்னு சொல்லிட்டு இந்த வேலையில நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கேன், எனக்கு வேலை போகக்கூடாதுன்னு எவ்வளோ நம்ம அழுது ஜெபிச்சிருக்கேன், அதான் எனக்கு வேலை போயிடுச்சு. 2 ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்து என்னை வந்து அந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு சாட்சியாக எழுப்புனாங்க, ஒரு வேலையை கொடுத்து.
அதுக்கப்புறமா நான் பார்த்தா என்ன, நான் வேலை ஃபர்ஸ்ட் வேலை செஞ்ச அலுவலகத்துல இருந்து அநேக மக்களை, நூற்றுக்கணக்கான மக்களை எடுத்துட்டாங்க. யாருக்கும் வேலை கிடைக்காதபடிக்கு அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். ஆண்டவர் நம்ம கீழே விழும்போது கூட நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்து நம்மளுடைய விசுவாசத்தோடு நம்மளை எழுப்பி நடத்துகிற தேவன். ஆண்டவரை நம்ம விசுவாசத்தோடு நம்ம நம்பும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் லேசான காரியமாக செய்து முடிக்கிற தேவன். ஸோ நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். பைபிளில் கூட பார்க்கும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாரும் சுகமானார்கள். எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள். லெப்ரசி காட் கியூர்ட், பிளைண்ட்னஸ் இஸ் ஓப்பன், இட் நோபடி இஸ் வேர்ல்லி வில் பிலீவ் இட். யாரும் அது நம்பக்கூடாத விஷயத்தை செய்கிற தேவன் அவர். அவருடைய வழி யாருக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்போ ஏன் பாடுகள் வருது, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ தடங்கங்கள் போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் யோசிப்பதுண்டு. அந்த காரியங்களை பார்க்கும்போது ஜோசப் எல்லாருக்கும் தெரியும், அவர்களுடைய சகோதரர்கள் சேர்ந்து அவருடைய ஒரு பள்ளத்திலேயே தள்ளிடுவாங்க. ஆண்டவர் வந்து அவனை தூக்கி எடுத்து எவ்வளவாய் உயர்த்துகிற தெய்வன். ஆண்டவர் அநேக காரியங்களை இது மாதிரி செஞ்சிருக்காங்க. நம்ம வேதத்தை பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஸ்டடி தட் வி ஆர் மேக்கிங் த பைபிள், இட் இஸ் த ஹிஸ்ட்ரி, இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஆண்டவர் நம்முடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்றும் ஜீவனுள்ள வார்த்தை. இட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் வித் பைபிள், இட் இஸ் லிவிங் எவர் அண்ட் எவர் வித் அஸ். ஆண்டவர் அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்கிற தெய்வன். ஒரு ஒரு காரியம் கேட்டேன், ஹவு சஃபரிங் இஸ் சேஞ்ச் இன் டு ஜாயின் பார்க்கும்போது, நம்ம மோசையை பார்க்கும்போது என்ன நடந்தது, எகிப்து தேச ராஜா எல்லா குழந்தைகளும் கொன்று போடுங்கன்னு சொல்லிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா குழந்தையும் கொண்டுட்டு இருக்கும்போது மோசஸ் மட்டும் சின்ன போட்டில் மதி வச்சுட்டு தண்ணியில் விட்டுடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அது ஸ்டோரி. அப்போ மோசஸை வந்து அந்த தண்ணியில் அவர் அருவியில் போய் அவர் வந்து ஹீல் கெட் இன் டு த பேலஸ். ஸோ ஆண்டவரோட வழி யாருக்கும் தெரியல. அது எஜிப்டோட கிங்கோட ஐஸ்லேருந்து பார்க்க ஹீ இஸ் டூயிங் த ஒர்ஸ்ட் பாசிபிள் திங், எவ்வளோ மோசமான காரியம் இந்த தேசத்தில் பண்ணும்போது பண்ணுறான். அந்த ஒரு வழியிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். மோசேவை அரண்மனையில் ஏற்றுகிற தேவன். மோசேவை வந்து அரண்மனைக்கு போன பிறகு ஆண்டவர் அவனை ராஜா ஈக்குவலாக பிரின்சஸ், அவன் மூலியமா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எழுப்பின தேவன். அவர்களை மீட்டு கொண்டு நடந்து வந்த லீடர் எவ்ரியோ நோஸ். ஸோ இந்த சஃபரிங் அந்த பெயின் எவர் யூ ஃபேஸிங் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் அவைகளை ஆண்டவர் லேசான காரியமாக, நம்முடைய விசுவாசம் உறுதிப்படத்தக்கதாக ஆண்டவர் நம்ம எழுப்பி நடத்துகிற காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து நம்ம சில பகுதியை பார்த்தோம். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபெய்த்துன்னு சொல்லி நம்ம சில பகுதிகளை படிக்கலாம். எபிரேயர் 11:6 படிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ இப்போ நம்ம விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது, வி கேனாட் காட் கேனாட் லவ் அஸ் வித்வுட் ஃபெய்த். நம்மளுக்கு விசுவாசமே இல்லாமல் ஆண்டவர் எப்படி இருப்பார்? ஸோ 6 கிளியராக சொல்லியிருக்காங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவன் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். யூ ஹேவ் டு பிலீவ். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியாத காரியம். உன்னோட காரியம் த ரைட்டியஸ் டு காட் த்ரூ ஃபெய்த், ஆண்டவருக்கு எப்படி நன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு ரோமர் 3:22 பார்க்கும்போது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. தேவனிடத்தில் நீதியா இருப்பது விசுவாசத்தை கொண்டுதான். நம்ம விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. So you have to be faithful. How faithful you are, brothers and sisters. ஆண்டவருக்கு அது தெரியும். நான் சொன்ன மாதிரி மனுஷன் முகத்தை பார்க்கிறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இவன் வந்து நமக்கு தெரியும், பீட்டர் லைக் சீஷர்கள் எல்லாம் போட்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரே புயல் காற்று தண்ணீர் அடிக்கும் போது பீட்டர் வந்து ஜீசஸ் தண்ணியில நடந்து வரத பார்த்துட்டு, நீங்க ஜீசஸா, லெட் மீ கம் டு யூ தென் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோடு கேட்பாரு.
பீட்டர் ஆண்டவர் பார்த்துட்டு, சரி வா நீ கேட்குற, ஸோ யூ கேன் கம் டு மீன்னு சொல்லும்போது, ஒரு ஒரு மனுஷன் தண்ணியில் நடந்து வர்றது வந்து ஒரு கூடாத காரியம். உலகப்பூர்வமாக இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், பட் வென் காட் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இப்போ பீட்டர் என்ன பண்ணுவார், படகை விட்டு இறங்கி நடந்து வருவார். ஒரு விசுவாசத்தோடு தண்ணியில் கொஞ்ச தூரம் நடந்தார், அப்புறம் என்ன நடந்துச்சு, கொஞ்சம் விசுவாசம் தடுமாறிட்டார். மத்தேயு 17:14 அதிகாரம் படிக்கும்போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே அல்லாமல் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்த போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டு அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் என்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தண்ணியில நடந்து போகும்போது எப்படி இருக்கும், விசுவாசத்தோடு போக்குறார். ஆனா ஆண்டவர் வந்து, உன்னோட விசுவாசம் எந்த லெவல்ல இருக்கு, தண்ணிக்குள்ள போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அற்ப விசுவாசியேன்னு சொல்லி பீட்டர் பிடிச்சிட்டு தூக்கி எடுக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது எந்த லெவல்ல நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நடக்கிறோம் சொல்லி நடக்கும்போது சில தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், குழப்பங்கள், தடைகள் வரும்போது வி லைக் பீட்டர் போல சந்தேகப்பட்டுட்டு சற்று விசுவாசம் இல்லாமல் நம்ம விழும்போது ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன், கையை தூக்கி எழுப்புகிற தேவன். நாம் தடுமாற்றம் அடைந்தாலும் விழப்போவதில்லை, ஆண்டவர் கையை நீட்டி நம்மை தூக்கி எழுப்புகிற தேவன். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு மெயின் திங் அபவுட் ஃபெய்த் நம்ம பார்க்கும்போது, எப்படி எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், ஹவ் ஐ கெட் சால்வேஷன், த ஃப்ரூட் ஆஃப் த ஃபெய்த் இஸ் சால்வேஷன். நம்ம 1 பேதுரு படிக்கும்போது, 1 பேதுரு 1:8 9 அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். வாட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஃபெய்த்? ஆண்டவரிடத்தில் நம்ம விசுவாசம் போது நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது வி கெட் த சால்வேஷன், ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. த்ரூ ஃபெய்த் வி கெட் தி சால்வேஷன், அவர் சோல்ஸ் கெட் சேவ். அதுதான் ஆண்டவர் இந்த 9 தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில அநேக பார்க்கும்போது சந்தேகப்படுகிற காரியங்கள் நிறைய உண்டு. நம்மளோட வேதத்துல பார்க்கும்போது கூட, நீங்க பார்க்கும்போது லாசரஸ், மார்த்தா அண்ட் மேரி கூட ஆண்டவர் வந்து இருப்பாங்க. அப்போ மார்த்தா வந்து லாசரஸ் மறித்து போனான்னு சொல்லிட்டு ஓடி வந்து, நீங்க இருந்தா மறிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து கல்லறி அண்டையில வந்த போறது, அப்புறம் நீங்க கல்லறி நீங்க தரங்கன்னு சொல்லும் போது மார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஐயோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நாற்றம் வரும். அந்த எந்த வாயில விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் சொன்ன அதே வார்த்தை இப்போ வந்து ஒரு டவுட் வருது. அந்த டவுட் எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் நீக்கி போக, ஆண்டவர் வந்து நம்முடைய விசுவாசத்தில் பலப்பட்டு இருக்க நம்மை ஆண்டவர் வழி நடத்துவார். அதே மாதிரி நம்ம தாமஸ் எல்லாருக்கும் தெரியும், யோவான் எழுதுகின சுவிசேஷம் 20 பார்க்கும்போது, இயேசு ஆண்டவர் உயிர்த்திருந்து வந்திருக்கும் போது தோமா அங்கே இருந்திருக்க மாட்டார். ஸோ என்ன நடக்கும், யோவான் 20:24 பார்க்கும்போது, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தித்திமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடன் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விரலிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். தோமா எத்தனை எவ்வளோ ஆண்டவர் கூட இருந்த சீஷன், எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சது எல்லாத்தையும் கண்ட சீஷன்,
உயிர்த்தெழுந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா சீஷர்களும் சொல்லும் போது அவருக்கு விசுவாசம் இல்லாமல் நான் அவரை பார்த்து ஒரு காயத்தில் என்னுடைய கையை போட்டாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தனமாக பார்க்குறோம். மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களோட கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அற்ப விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு ஹிருதய உத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஆண்டவரை வந்து கண்டு விசுவாசிக்கிறான். நம்ம வந்து ஆண்டவரின் பின்னர் தோமாவை பார்த்து என்ன சொல்லுவாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஸோ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுவார், நீ கண்டு நீ விசுவாசிக்கிற, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நம்மளுடைய வாட் இஸ் ஃபெய்த், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து தோமா இடத்துல ஓப்பனா சொல்லியிருப்பாங்க, நீ வந்து காணாதிருந்து என்னை விசுவாசிக்கல, நீ கண்டதினால விசுவாசிக்கிற, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆணித்தனமா என்ன சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நடக்க முடியாத காரியங்கள், திங்கிங் அபவுட் ஃபியூச்சர், இன்றைய குறித்து நீ நாளை குறித்து நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தோடு அல்லது நம்முடைய நடக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடத்துவார். நம்ம அடுத்த காரியங்களை பார்க்கும்போது விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 13:58 பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவர் வந்து There is no way that Jesus cannot do miracles. He can do all the miracles he can do. ஆண்டவர் வந்து அதிலே அவருக்கு லேசான காரியம் விசுவாசம், அவருக்கு அதிசயங்கள் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். மத்தேயு 13:58 என்ன சொல்லியிருக்கு, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. Is God not able to do miracles? ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறார். ஸோ விசுவாசத்தோடு அவ்விசுவாசத்தோடு இருக்கிறதுனால அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவர் வந்து விசுவாசத்தோடு இருதயத்தை காத்திருக்கிறவர்கள் இடத்துல ஆண்டவர் இஸ் டூயிங் மைட்டி மிராக்கிள்ஸ். ஏன்னா வேதத்தில் நம்ம பிற பகுதிகளை பார்க்கும்போது கூட தி டவுட், ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாங்க ஆபிரகாமுக்கு, ஐ பிளஸ் யுவர் ஜென்ரேஷன், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சாராளுக்கும் வாக்கு வந்தாச்சு. பட் அவங்க உலகப்புறமாக பார்த்தாங்களா, சாரா திங்க் ஷீ ஸோ ஓல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற அந்த டவுட், அந்த டிசிஷன் மூலியமாக இஸ்மாயேல் சந்ததியை உருவான காரியம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வந்து த டைம் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட், ஆண்டவர் கரத்தில் எல்லா காலங்களும் நேரங்களும் இருக்கிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் நீட்டியாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய ஒர்க்ல ரிலேட்டடாக சொன்னேன்னா, நான் இந்தியாவில் இருந்தேங்க, இந்தியாவில் நான் இருக்கும்போது நான் வந்து நான் ஒரு சேல்ஸ் ரெப்பா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஆனால் ஒரு நாள் நான் வந்து ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, அவங்க பார்த்து என்ன சொன்னாங்க, என்னுடைய மகன் உன்னை பார்க்குறப்போ உன்ன மாதிரியே இருப்பான்ப்பா, ஆனால் அவன் உன்ன மாதிரி இல்லை, இங்கே வேலை செஞ்சிட்டு இல்லை, சேல்ஸ் ரெப்பா இல்லை, அவன் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நானும் சாஃப்ட்வேர் எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நானும் வந்து சேல்ஸ் ரெப்பாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன், இது வந்து கூடாத காரியம், வேர்ல்டி வே இஃப் யூ லுக் அட் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு கோ ஸ்ட்ரெயிட் இன் டு ஆஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டு அமெரிக்கா. நான் அதை பார்க்கும்போது ஆனால் நான் ஜெபிச்சு யாருக்கும் ஷேர் பண்ணல, ஐ வாஸ் ப்ரேயிங் God will do mighty miracles. ஆண்டவர் ரெண்டே ஆண்டுகளில் என்னை வந்து ஆண்டவர் 2009 அமெரிக்கா தேசத்தில் என்னை வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொண்டு வந்தாங்க. நான் அதை மறந்துட்டேன், நான் அதுமாதிரி ஜெபிச்சு இந்த காரியம் நடந்தது, என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்னன்னு எனக்கு புரியல.
என்னுடைய பாதையை நான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நான் அந்த ரட்சிப்புக்குள்ள வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்த்தி சொன்னார், ஏய் பீட்டர் நீ அங்கே நின்றுட்டு இருந்த, நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமா நாம் மாறும்படிக்கே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து நம்முடைய ஃபியூச்சர் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட், வித்தவுட் ஹிஸ் வில் நத்திங் வில் ஹேப்பன். ஆண்டவர் இடத்துல வந்து நம்ம உலகப்புறமான ஆசீர்வாதம் இங்கே நம்ம ஆண்டவர் வழி நடத்தினானோ, ஆண்டவர் வந்து ரட்சிப்பின் பாதையில நம்ம நடத்தி எத்தனை பேரை நம்ம சந்தித்து, ஹவு மெனி பீப்புள் வி ஆர் கோயிங் டு டெலிவர் த குட் நியூஸ் அண்ட் சேவ் தம், தட் இஸ் காட்ஸ் கிங்டம். ஆண்டவர் நம்முடைய அவருடைய திட்டம் அந்த மாதிரி நம்மளை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்போது நான் யோசித்து, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்க யோசிக்கும் போது நண்பர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் வந்து நம்முடைய அற்ப விசுவாசத்தையும் மாற்றி ஆண்டவர் பெரியதாக நம்மளை எழுப்புகிறார். ஆண்டவர் அதுக்கு லேசான காரியம், நம்ம வேதத்துல அதை பார்க்கும்போது ஜோப் யோபுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் அவர் இழந்து போனார். இட் வாஸ் எ டெஸ்ட் ஃபார் ஹிம், டெஸ்ட் ஃபார் த ஃபெய்த். இவர் எவ்வளோ விசுவாசிக்கிறாரு, இவர் எவ்வளோ விசுவாசமா இருக்காருன்னு செக் பண்ணலாம் சொல்லிட்டு சாட்டனே வில் கெட் பர்மிஷன் ஃப்ரம் காட். அவ்வளோ இழந்து பிள்ளைகள், அவருடைய சொத்து, அவருடைய உடல்நிலை எல்லாம் இழந்து அவர் இருக்கும்போது மனைவி சொன்னது, நீ சபித்து நீங்க வந்து உயிரை விட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் விசுவாசமா இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவா மாற்றி போட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் விசுவாசத்தை இவ்வளவா உயர்த்தி வச்சிருக்காங்கன்னா, விசுவாசம் திட் இஸ் அ ஃப்ரூட் ஃபார் அவர் லைஃப் இன் டு சால்வேஷன் டு அந்த எக்யூபஸ், நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர் எடுத்திருக்க விசுவாசம். ஸோ விசுவாசத்தை குறித்து நம்முடைய சில காரியங்கள், நம்முடைய வேத பதங்களை நம்ம பார்த்தோம். விசுவாசம் குறித்து நம்முடைய செயல்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சில பகுதிகள், சில வசனங்களை மட்டும் நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். சில மக்கள்கள் நீங்கள் அறிந்திருக்கீங்க, ஹவு கேன் ஐ ப்ளீஸ் காட் த்ரூ மை ஆக்ட், ஒரு விசுவாசம் எதுவும் கிடையாது, இந்த செயலாம் நான் பண்ணனா நான் வந்து கடவுளை ப்ளீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாசம் இருக்கு. தி திங்க் லைக் தே கேன் ப்ளீஸ் காட் பை த திங்ஸ் தே டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து முஸ்லீம்கள் எடுக்கும்போது அவங்களோட குரான்ல என்னன்னா, நீ எவ்வளோ நல்லது பண்ற, நீ எவ்வளவு கெட்டது பண்ற, அது ரெண்டத்தையும் எடை போட்டு தான் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். ஜூஸ் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு சர்க்கம்சைஸ் அண்ட் யூ வாண்ட் டு ஃபாலோ, நீ எல்லா கட்டளையும் கைப்புக்கொள்ளணும், சர்க்கம்சைஷன் பண்ணியிருக்கணும். நீங்க அந்த மாதிரி காரியங்கள் நிமித்தம் ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்த அந்த காரியமும் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ப்ளீஸ் காட், த ஒர்க் இஸ் நாட் கோயிங் டு ப்ளீஸ். நீங்கள் வந்து ஆபிரகாம் நீங்கள் பார்க்கும்போது, ஆபிரகாம் வாஸ் பிளெஸ்ட் அண்ட் ஹீஸ் ஜென்ரேஷன் வாஸ் பிளெஸ்ட் ஈவன் பிஃபோர் ஈ காட் இன் டு சர்க்கம்சைஷன். அவர் வந்து அந்த யூத மக்களின் முறைமைப்படி அந்த சர்க்கம்சைஷன் பண்ணாத முன்னாடிக்கு ஆண்டவர் அவர்களை அவருடைய விசுவாசத்தை கொண்டு அவரை ஆசிரித்து அவரை பிளெஸ் பண்ண காரியம் எல்லாருக்கும் தெரியும். He showed his faith through actions. Abraham, he is a father of faith. He is a father of faith. He is a father of faith. He is a sacrifice. He is a sacrifice. He is a prayer. You know that how faithful he is. He is a father of faith. He is a father of faith. He is a father of faith. Jacob 2 அதிகாரம் 17 வசனத்தை பார்ப்போம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்குமே. ஃபெய்த் வித்தவுட் வாக் இஸ் டெட். ஸோ ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் நம்முடைய கிரியைகளில் வெளிப்படும்படிக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஈவன் ஜீசஸ் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, பரிசேயர் நல்லா போதிக்கிறாங்க, வேதத்தெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க ஆனால் அவங்க செய்யறது செய்யாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே ஆர் சோ நாலேஜ் ஆஃப் தட், அவங்களுக்கு ஞானம் இருக்கு. தி திங்க் சம் பிலீவ், நம்முடைய டென் கமெண்ட்மெண்ட்ஸ் எனக்கு தெரியும், இட்ஸ் கோயின் டு சேவ் மீ, அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் ரோமர் 3:20 படிக்கும்போது இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஐ ஃபாலோ டென் கமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கோயிங் ஹெவன். இல்லை, ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீ ஒரு கட்டளை தப்பு பண்ணா எல்லா கட்டளையும் நீ கடைப்பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரோமர் 3:20 வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது, திஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் அ நாலேஜ் ஆஃப் சின், இட்ஸ் நாட் கோயிங் டு சேவ் யூ.
அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த கமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் நம்முடைய நம்முடைய கிரியை எப்படி இருக்கு? ஆண்டவர் வந்து நம்முடைய சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம சண்டே ஆண்டவர்கள் வார்த்தைகளை நம்ம எக்யூப் ஆகிட்டு வரோம், பட் லாட் ஆஃப் ஐஸ், லாட் ஆஃப் நான் பிலீவர்ஸ், எவ்ரி ஐஸ் இஸ் அப்பான் வாட் வி டூ. நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியாக ஆக இருக்கிறோமா என்று நம்முடைய கிரியைகள் மூலம் வெளிப்படட்டும். நம்முடைய ஆலயங்களில கூட பார்க்குறோம் நம்ம சில நேரங்களில் ஹவு ரிச் ஹீஸ் பேஸ்ட் ஆன் தட், அவனுக்கு வந்து மேன்மையான இடங்களை கொடுக்கறது. புவர் பீப்புள் ஆர் நாட் பீங் ட்ரீட்டட். இந்த மாதிரி பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ஹவு வி ஹம்பிள் அவர் செல்ஃப், ஹவு வி ஷோ லவ், லவ் அதர்ஸ் லைக் யூ லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு நம்முடைய விசுவாசத்தை நம்ம கிரியைகள் மூலம் காண்பிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்பின் அனுபவத்தை வளர செய்வார். நம்மளுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 2 அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து விசுவாசத்தின் கிரியைகள் குறித்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சகோதரனாவது, யாக்கோபு 2:15, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி இனி சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். நம்ம ஏழையான மக்களை பார்த்து சமாதானமா இருப்பா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு யூ ஆர் நாட் டூயிங் எனி ஹெல்ப், இட்ஸ் நத்திங். அது அண்டர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு விசுவாசம் உண்டு, கிரிகளும் உண்டு, கிரிகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஸோ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவா இருக்க வேண்டி இருக்கிறது நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த சாட்டன் இஸ் லைக் எ ரோயிங் லயர், எப்பவுமே நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிற பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு இயேசுவை நம்மை பற்றி கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம வரும்போது ஹி வில் அனாயிட் அஸ் அண்ட் பிளஸ் அஸ் வித் தி ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாள் நம்மளை கைவிட்ட தேவன் அல்ல, பரிசுத்த ஆவியானது கம்ஃபோர்டர் வில் கம் அப் ஆன் யூ, ஐ வில் நெவர் லீவ் யூ அலோன் சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆலயம், ஆன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடி நம்மை நடத்தும் போது எனி ட்ரையல்ஸ், டெம்டேஷன், லஸ்ட், எவ்ரி திங் இஸ் ட்ரைங் டு கவர் அஸ் அரவுண்ட் எனி ட்ரையல்ஸ், ஹீ வில் கேஸ்ட் அஸ் கேஸ்ட் எவ்ரி திங் டவுன். ஆண்டவர் நம்மளை வந்து கரம் பிடிச்சி வழி நடத்துகிற தேவன். நம்ம விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியை நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். இந்த காரியங்களை கொண்டு நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். கடைசியாக ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம் என்னென்றால் மத்தேயு 28:18 சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கூட பேசுகிறது. The God voice, the word of God is a living word. It will never die. வானம் பூமும் அழிந்த போகும் வார்த்தைகளோ என்று மாறாது சொன்ன தேவன். நம்ம விசுவாசத்தை குறித்து சில சில காரியங்களை நம்ம இப்போ பார்த்தோம், சில பகுதிகளை பார்த்தோம். ஆண்டவர் விசுவாசத்தை எவ்வளவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையில நம்மை பிடித்து நம்மளை நடத்தும் படிக்கும். எனி ஹீலிங் ஆர் டெலிவரன்ஸ், எனி ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங் இன் அவர் லைஃப், காட் வில் டெலிவரஸ். நம்ம எல்லாரும் அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்கலாம். நன்றி இயேசப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தீரப்பா.
ஆண்டவரே விசுவாசம் ஆண்டவரே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் நீங்கள் கனியாக விடுகிற தேவன் அல்லப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால எங்களை தேற்றுகிற தேவன் அப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கிற தேவன், விசுவாசத்தில் குறைவுபடுகிறவர்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிற தேவன். நாங்கள் உங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம், அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வேறொன்றை வளர அப்பா, த ட்ரயல்ஸ் அண்ட் ட்ரிபிலேஷன்ஸ் டு எக்யூப் அண்ட் மோல்டர்ஸ் அண்ட் கெட் ஸ்ட்ரென்தன் இன் த ஃபேத் ஃபார் ஸ்டாண்ட் ஃபார் யூ காட் அண்ட் டெலிவர் த மெசேஜஸ் டு கெட் மோர் சோல் ஃபார் யுவர் கிங்டம். ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட், எவ்ரி திங் எல்ஸ் வில் பி ஆர்டர்ட் அப்பான் டு யூன்னு சொன்ன வார்த்தையின்படி உண்மை நாங்கள் தேடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 பல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. பல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா, உள்புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவன் தீயோ பறித்திடுவான். பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவன் தீயோ பறித்திடுவார். பல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதில் நிலையற்ற மனிதர்களே. மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதில் நிலையற்ற மனிதர்களே. வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வாத்தை கருதிவிடும். வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே.
எல்லா பண்பட்ட நிலமாகும். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோ, குறை எல்லா பண்பட்ட நிலமாகும். 60 30 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். 60 30 100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா, உள்புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா, உள்புதரா நான் நல்ல நிலமா. பலன் கொடுப்பே, நல்ல